மனம் குளிரட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். நம்ம ஆராய்ச்சி சாஸ்திரங்கள் நமது வாழ்வின் வெற்றிக்கான சூத்திரங்கள். பூமிக்கு நன்மை பூகோள சாஸ்திரம், வாழ்வுக்கு நன்மை வாஸ்து சாஸ்திரம். உங்கள் இல்லம் தேடி வந்து இன்னல்கள் போக்கும் வளம் வாஸ்து. சாஸ்திரங்கள் நமது வாழ்வின் வெற்றிக்கான சூத்திரங்கள். பூமிக்கு நன்மை பூகோள சாஸ்திரம், வாழ்வுக்கு நன்மை வாஸ்து சாஸ்திரம். உங்கள் இல்லம் தேடி வந்து இன்னல்கள் போக்கும் வளம் வாஸ்து. நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், வாழ்வும் வளமும் உங்கள் சாய்ஸ். கனவு இல்லம், கல்வி நிறுவனம், தயாரிப்பு நிலையம், விற்பனை அகங்களில் தொட்டதெல்லாம் துலங்க, செல்வ செழிப்புடன் விளங்க குபேர பகவான் குடிகொண்டிருக்கும் வளம் வாஸ்து அவசியம். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், வாழ்வும் வளமும் உங்கள் சாய்ஸ். தொடர்புக்கு 9 3 4 4 8 9 7 8 0 3. வணக்கம். வணக்கம். வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வழங்கி எனக்கு இந்த அரிய கலையை கற்று இந்த குருவான தந்தையை வழங்கி அனைத்து குருமார்களிடையிலும் வழங்கி தமிழ் வாழ்க, தமிழ் இனம் வாழ்க, நாம் எல்லோரும் வாழ்க வாழ்க வளமுடன். வணக்கம். வணக்கம். வாஸ்து பஞ்சபூதங்களின் அருளை இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி நாம் வசிக்கும் இடங்களிலும், நாம் வாழும் இடங்களிலும், புவியில் அமைக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்களிலும் இந்த அருளை பெறுவது வாஸ்து. அதை வாஸ்துப்படி எப்படி அமைக்க வேண்டும், எந்த ஒரு துறையாக இருந்தாலும் வாஸ்துவின்படி செய்யும் பொழுது மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும். வாஸ்து என்பது நீர், நீர், நிலம், நிலம், காற்று, காற்று, ஆகாய, நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களின் வடிவே வாஸ்து. வாஸ்தானது வாஸ்து வாஸ்துவின்படி அமைக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் அனைத்து அனைத்தும் அருமையாகவே விளைகிறது. காரணம், காரணம் வந்துங்க, இயற்கையுடைய இறைவன் இறைவன் இயற்கையாகவே இருக்கிறான். நிலம், நிலம், ஆண், காற்று, நெரும் நெருமாகவும் இருக்கிறான். ஆகவே ஆகவே அந்த பஞ்சபூதங்களின் வாடிவாடிய இறைவனை நாம் நாம் கட்டின கட்டிடங்களில் அமைக்கும் பொழுது சரியாக அமைத்து மிக சிறந்த சிறந்த வெற்றி கிடைக்கிறது. ஆகவே நாம் செய்யும் செய்யும் ஒரு காலி காரியங்களிலும் இறைவனுடைய அருளை பெறுவதே மிகச்சிறந்த வழியாக தெரிகிறது. வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம். ஹலோ. வணக்கங்க. வாழ்க வளமுடன். ஆ சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஆ சொல்லுங்க ஐயா. சரிங்க. அவினாஷ், ஓகே. டிவி பார்க்காம பேசுங்க ஐயா. டிவி சவுண்ட் கேட்குது, டிவி சவுண்ட் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாம், உங்கள் டிவியை கம்மி பண்ணிடுங்க, டிவி சத்தத்தை கம்மி பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் பேசுறது நான் பேசுறது தெளிவாக எல்லாரும் கேட்க முடியும். பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, அவினாசிலேருந்து பேசுறீங்க. சரிங்க. மரம் வீட்டுக்கு வெளியே இருக்குதுங்களா? இது வந்து காம்பவுண்டுக்குள்ள இருக்குதுங்களா, காம்பவுண்டுக்கு வெளியே இருக்குதுங்களா? கண்டிப்பா மரம் வேண்டாங்க, ஈசானி மூலையில மரம் வேண்டாம். தலைமுடியும் கூட போடக்கூடாதுங்க. நம்ம ஒவ்வொரு லைவிலும் ஈசானி மூலையில் மரத்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பா நீங்க அதெல்லாம் ரெடி பண்ணிக்கீங்க. ஈசானி மலை என்பது குபேரனுடைய மலை. வாழ்க்கை குபேர வாழ்க்கை வாழலாங்க. அற்புதமா அதை டியூன் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும் உங்களால். அதனால வந்து நீங்க வந்து அந்த இடத்த வந்து சரி பண்ணிக்கீங்க, மரத்தை வெட்டிடுங்க ஐயா.
மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடிங்க மரம் ரொம்ப நாள் ஆன தென்னை மரமோ பனை இந்த மாதிரி மரங்கள் ஒரு 30 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வளர்த்திய மரத்தை வந்து வெட்டிங்கன்னா உடனே வெட்டிடக்கூடாதுங்க. வெட்டும் பொழுது வந்துங்க கடலை வெள்ளம் இந்த மாதிரி ஏதாச்சும் மரத்தை சுற்றி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டணுங்க. எறும்பெல்லாம் சாப்பிட்ட பின்னாடி 2 நாள் கழித்து வெட்டிடுங்க. உங்களுக்கு தோஷம் ஏற்படாதுங்க. ஒரு அன்னதானம் கொடுத்து வெட்டுற மாதிரிங்க. சரிங்க. வாஸ்துவின்படி வீடு கட்டுவதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? பிரபஞ்சத்துக்கும் மனிதனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? மனிதன் என்ன, மனிதனுக்கும் வாஸ்துக்கும் என்ன தொடர்பு உள்ளது? அதாவது நாம் வாழும் பொழுது வந்துங்க நம்மளுடைய கைரேகையில மாற்ற முடியாது, நம்மளுடைய ஜாதக எழுதியாச்சுன்னா மாற்ற முடியாது. ஆனால் நாம் வசிக்கக்கூடிய வீட்டை வந்துங்க வாஸ்துவினுடைய மாற்றும் பொழுது மிகச்சிறந்த வெற்றியாளராக நம்ம வர முடியும். அதற்கு வந்து இறைவனுடைய அருளும் தேவை. அதற்கு வந்து அனைவருக்கும் இந்த மாறுதல் செய்வதற்கு நம்மளுக்கு இது பாராதுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா, எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? சரிங்க. சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகவே வந்துங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டை சொல்லுற விஷயத்த அப்படியே நான் உள்வாங்கி அதுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தவறாக போயிருங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்துங்க கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம், உங்களுக்கு வந்து பேஷண்ட்டை பார்த்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அதை வந்துங்க அந்த வாஸ்துத்துறை சார்ந்தவங்க அதுக்குரிய நபர்கள் வரும்பொழுது தான் அந்த வீட்டை குறை நிறைகள் என்ன இருக்குது, ப்ளஸ் எவ்வளவு மைனஸ் எவ்வளவு, அது எந்த அளவுக்கு பிரசன்டேஷனில் வெற்றி அடைய முடியும், தோல்வி அடையுமா, நம்ம போட்ட காசு நம்மளால் திருப்பி எடுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயம்லாம் அதில் பார்த்தா தெரிஞ்சுருங்க. அதாவது கிழக்கு வாசல் இருக்கிற வயசுக்கு வந்து கிழக்குல வந்து தலை எது இருக்கணுமா? ஜன்னல் இருக்குமானு கேக்குறீங்களா? ஜன்னல் கண்டிப்பா வச்சுக்கோங்க. கிழக்குல கதவை வச்சு ஜன்னல் வைக்கிறதால தவறு கிடையாதுங்க. கண்டிப்பா உச்ச திசையில் கதவும் ஜன்னலும் வைப்பது மிகச்சிறந்த வெற்றி கொடுக்கும். வடக்கு ஓகே இருக்குங்க. இப்ப தெற்குல வைக்கலாமான்னு கேக்குறீங்களா? ஆல்ரெடி இருக்குன்றீங்க, தெற்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. கிழக்கு பக்கத்துல ஜன்னல் இல்லைன்னு ஒரு ஜன்னல் சேர்த்து வச்சுக்கோங்க. ஈசானி மூலைய ஓபன் பண்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் நல்லா வருங்க. கண்டிப்பா வச்சிருங்க. வைக்க முடியல அப்படிங்கும் போது
அதாவது எனக்கு கதவு உச்ச திசையில வச்சுங்க, அது டோட்டல் இடத்துல மைய பகுதியில் ஜன்னல் வச்சுட்டீங்கன்னா தவறு கிடையாது. அதாவது கதவு வந்து உச்ச திசையில வச்சுங்க. வலது கை சைடு வந்து கதவு ஓரமா வச்சிடுங்க, அது ஒட்டு மாதிரி கதவு வச்சிருங்க. கண்டிப்பாங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். அதாவது நீங்க ஒரே கதவை ஒரே ஜன்னலை வந்து எங்க வைக்கலாம் எங்க வைக்கலாம்னு கேக்குறப்போ அவரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. கிழக்கு பார்த்திருந்தால் நிச்சயமாக வலதுகை சைடு உச்ச திசை. வலதுகை சைடு வைக்கும் பொழுது நம்மளுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த உச்ச திசைகள் அப்படிங்கிறது முதல் தெரிஞ்சுக்கணும். கிழக்கு பார்த்து நின்னோம்னா நம்மளுக்கு இடது பக்கம் இடது கை பக்கமாக ஒட்டு மாதிரி இருக்கிறது வடகிழக்கு ஈசானி மூலை, அந்த பகுதியில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்குங்க. வடக்கு திசையாக இருந்தால் வலது பக்கம் வைக்கணும். அந்த மாதிரி வைக்கும்போது மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்துங்க மனிதன். மனிதன்னா என்ன? மனிதனுடைய வாழ்க்கை எப்படி பிரபஞ்சத்தோடு கனெக்டட் ஆகுது? மனிதன்னா முதல் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க. வணக்கம். வாழ்க வளமுடன் சார். வணக்கம் சார், நாங்க மகுடஞ்சாவடில இருந்து பேசுறோம் சார். மகுடஞ்சாவடி, சொல்லுங்க ஐயா, வாழ்த்துக்கள் சார். அந்த இது ஏற்கனவே அந்த போன வாரம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணிருந்தேன் சார். சொல்லுங்க. அது அந்த ஈசானியத்துல ஜன்னல் எடுத்து சொன்னீங்க சார், எடுத்து வச்சுட்டேங்க. சரிங்க. இப்ப வந்து அந்த பாத்ரூம் வந்து வடக்கு வாசப்படியில ரெண்டு டோர் இருக்குங்க. வடக்கு வாசப்படியில ரெண்டு டோர் இருக்குங்களா? சரிங்க. இது வாய்மூலையில இருக்குங்க சார். அடே அப்பா, அதாவது வாய் மூலையில வைக்க கூடாதுங்க. வடக்குல வச்சீங்கன்னா ஈசானி பகுதியில வைங்க. அதான் சார், ஈசானியில வந்து வீட்டுக்கு வாசப்படி இருக்குங்க சார். அது வந்து வாய் மூலையில அந்த ரெண்டு ஓபன் எடுத்து விட்டாங்க சார். இல்ல இல்ல, வாய் மூலைய அடைச்சிருங்க, ஈசானி மூலையை மட்டும் ஓபன் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில ரொம்ப நிம்மதி இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு முறை வாஸ்து பாத்துக்கங்களேன். ஏன் இது என்ன பெரிய உங்களுக்கு ஒரு மலையா? ஏகப்பட்ட காசு மிச்சமாகும். வாய்ப்பு இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பா கூப்பிடுங்க, நம்பர் புக் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையை மாத்திக்கங்க. வாழ்க வளமுடன். கண்டிப்பா கூப்பிடுங்க. நம்மளுக்கு நாளைக்கு காலையில நம்ம நம்பர் தெரியும், கீழே இருக்குல்லங்க. மனிதனால் மட்டுமே முடியும். மனிதன் என்ற வார்த்தைக்கு வந்துங்க இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது, கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் ஞானிகள் அந்த காலத்திலேயே நம்மளுக்கு வந்துங்க அவங்க வந்து நம்மளுடைய ஐம்புலன்களை அடக்கி இவ்வுலகையே வென்றவர்கள். அனைத்து நாடுகளுக்கும் விஞ்ஞானத்தில் அவங்க வளர்ந்துட்டுருக்கிறாங்க. நம்ம மெய்ஞானத்தில் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த விஷயம் எப்படி நம்மளுக்கு பிரபஞ்சத்தில் சாத்தியமாக நடக்கிறது என்றால், அனைத்து விஷயமே பிரபஞ்சம் சாத்தியப்படும். ஏன்னா பிரபஞ்சத்தை
கண்ட்ரோலுக்கு கொண்டு வர அளவுக்கு நம்மளுக்கு அந்த இறைவன் அந்த வடிவமைப்பை கொடுத்து உடலமைப்பை கொடுத்து இந்த கண்ட்ரோலை கொடுக்கறதுக்கு ஆறறிவையும் படைத்து கொடுத்திருக்கிறான். ஆகவே இந்த விஷயத்தை செய்யும் பொழுது மண் பிளஸ் தன், மண் என்றால் பிரபஞ்சம், தன் என்றால் தன்மையப்படுத்துதல், இதை செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்க. அடுத்த நேயர், வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? காரமடை. காரமடை, வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயா, நாங்க வந்து வீட்டுல நிறைய மரம் வச்சிருக்கிறோம். வீட்டுல நிறைய மரம் வச்சிருக்கீங்க? ஆமா, வீட்டு சுத்தி காலி இடத்துல மரம் வச்சிருக்கோம். வாஸ்து வாஸ்துப்படியில புள்ள மரம் வைக்கலாங்களா? இருங்க, எது வைக்க கூடாதுன்னு சொல்லிடுற, வைக்க வேண்டியது மீதி எல்லாம் வைக்கலாம் சரிங்களா. அப்புறம் வடக்குலையும் கிழக்குலையும் மரமே வைக்காதீங்க, மேற்குலையும் தெற்குலையும் மரம் வச்சுக்கோங்க சரிங்களா. பருத்தி, அகத்தி, பனை, எட்டி, நாவல், எருக்கலை, முருங்கை, இலவம் பஞ்சு, இந்த எட்டு மரம் வந்துங்க வாழ்க்கையில் வாழ்கின்ற இடத்தில் காம்பவுண்டுக்குள்ள மரத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த மரங்கள் எல்லாம் வந்துங்க தோட்டத்தில் வச்சுக்கலாம் சரிங்களா. மீதி மரம் எல்லாம் வச்சுக்கலாம், மேக்கையும் தெக்கையும் வச்சுக்கலாம். கிழக்கில் வடக்கில் மரமே வைக்காதீங்க. வடகிழக்கு ஈசானி மூலையில் தலைமுடியும் கூட போடக்கூடாது. அது ஈசானி மூலை காம்பவுண்டில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ரூம்லையும், பெட்ரூம்லேருந்து சமையல் ரூம்லேருந்து அனைத்து ரூம்லேயுமே ஈசானி மூலை வந்துங்க காலியாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து எந்த விதமான குப்பை கூலங்களும், கதவு சந்தில் வந்துங்க இந்த சீமார தொங்க போட்டிருப்பாங்க, நிறைய பேர் அதை வச்சுட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி வெயிட் பூமியை தொட்டு இருக்கக்கூடாது. ஆக அதை எடுத்து தெற்கு செவரு மேற்கு செவரு அந்த பகுதியில் வச்சுக்கோங்க, மறைவான இடத்துல வச்சுக்கோங்க. அது சீமார் கண்ணில் தெரிஞ்சால் நல்லது தான், நிறைய பேர் அதை ஒளிச்சு ஒழிச்சு வச்சுக்கிறீங்க. அதை வந்து நல்லா தெரிஞ்சால் தவறு கிடையாது. அதை வந்து கதவுக்கு பின்னாடி வச்சு ஈசானி மூலையில் வைக்காதீங்க. ஈசானி மூலையில் வந்துங்க ரொம்ப மென்மையான பகுதி, அங்கே தலைமுடியும் கூட போடக்கூடாது. ஆகவே அங்கே வெயிட் வைக்காதீங்க ஓகேங்களாங்க ஐயா? வைக்கலாங்களா? அதான் நான் வைக்கக்கூடாத மரங்கள் சொல்லிட்டேன், இதெல்லாம் வச்சுக்கலாமே. இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாமா? இல்லை, இந்த கேள்வி நீங்கள் கேட்கக்கூடாது. புங்க மரங்கிறது ரோட்டில் வச்சுருப்பீங்க, வீட்டில் இடம் இருந்தால் தெக்கை மேகையும் வச்சுக்கோங்க. ஹலோ, தெக்கை மேகையும் வச்சுக்கோங்க. தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் வைக்கலாங்க, வடக்குலையும் கிழக்குலையும் வைக்காதீங்க. நல்லா கேளுங்க ஐயா, நல்லாவே பேசிடுவோம். அதாவது வந்துங்க காம்பவுண்டுக்குள்ளதான் நான் பேசிட்டு இருக்கிறேன், வழியிலாம் பேசலைங்க. உடம்புக்குள்ளதான் நம்ம வந்து எப்படி தெரியுங்களா, காம்பவுண்டுக்குள்ளதான் நான் தெக்கையும் மேக்கையும் வைக்க சொல்லுங்க. வழி ஃபுல்லா இருக்கிற மரத்துக்கும் வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமாங்க, நம்ம உடம்புக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனைனா தான் பிரச்சனை. உடம்புக்கு வெளியே இருக்கிறது கவலை இல்லை, காம்பவுண்டுக்கு வெளியே இருந்தா நீங்க அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா. தெளிவாயிட்டீங்களா? ஏன்னா பேசியும் தெளிவாகலாம், அப்புறம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே. அதனால தான் நான் வந்து சரி நல்லா கேளுங்க, உங்களுக்கு விளக்கமாக விளக்கிற வரைக்கும் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். வார வாரம் நிகழ்ச்சி பார்த்துட்டு தொடர்ந்து. ஆகவே மனிதனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு இருக்கிறதுனாலங்க நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்கின்ற வீட்டிலையாவது வாஸ்துவின்படி இது பண்ண வேண்டும். வாஸ்துப்படி பண்ணும்பொழுது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நான் வாஸ்துப்படி வாஸ்து டயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஆகவே வாஸ்து டைம் இல்லாமல் முகூர்த்த நாளில் பண்ணால் கிடைக்காதுங்களா, நல்லா இருக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக நல்லா இருக்க முடியும். அதாவது வந்து நாளைக்கு வாஸ்து வருது, காலையில் 8 மணிக்கு போடுங்கன்னு சொல்லி பூஜை நிறைய பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, தவறில்லை, நிச்சயமாக நல்ல வழியை செய்யலாம். அதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வாஸ்து பூஜை வந்து குபேர மூலையில் குழி தோண்டி பெரிய குழியை முதல் முதலில் பூமியில் குழி அமைக்கும் பொழுது குபேர மூலையில் குழி அமைக்கக்கூடாது. அந்த மூலையில் குழி அமைக்கும் பொழுது இறைவனுடைய அதாவது வாஸ்துவின் தன்மை பஞ்சபோதங்களுடைய அருளை பெறுவதற்கு பதிலாக நாம் வந்து பாதகமான செயல் இறங்குகிறோம். ஆகவே ஈசானி மூலையில் அதாவது டோட்டல் இடத்துல நூலை கட்டிங்க ஈசானி மூலையில் குழி வெட்டுவது மிகச்சிறந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய விஷயம். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கங்க, வாழ்க வளமுடன். வணக்கம், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கீங்க. பண்ணியாச்சுங்களா? கேளுங்க, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க உங்களுக்கு கேள்விங்க. இப்போ வந்து
வீடு வந்து லெஃப்ட் சைடுல வடக்கு பார்த்த மாதிரி கட்டி வச்சிருக்கேன் ஐயா. இல்ல உங்களுக்கு எந்த திசை பார்த்து வீடு? வீடு வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்குங்க ஐயா. தெற்கு பார்த்த வீடு, ரைட்டுங்க. அதுல எப்படி கட்டிக்கிறீங்க? ரெண்டு பக்கம் வாசல் ஐயா, அதாவது தெற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் வாசல். ஓகே. வடக்கு பக்கம் வந்து பாத்ரூம் இருக்கு, பாத்ரூம் தண்ணி டேங்க் ரெண்டு முறையில. பாத்ரூம் டேங்க் வந்து வாயு மூலையில் போட்டீங்க? ஆமாங்க ஐயா. சரி, ரைட்டுங்க. எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க வீடு கட்டி? ஒரு பிரசவங்கய்யா. எட்டுங்களா? ஆமாங்க ஐயா. எப்படி இருக்கிறீங்க? பொருளாதாரமெல்லாம் எப்படி இருக்குது? என்ன பண்ணாலும் பசங்க உடம்பு தெரியல, வீட்டில் உடம்பு தெரியல, எல்லாம் பிரச்சனை இருக்குங்கய்யா. அதான் ரைட்டு. என்ன பண்ணுறீங்க, தொழில் சொந்தமாக செய்கிறீங்களா, வேலைக்கு போகிறீங்களா? ஐயா, தொழில் செய்கிறீங்களா, வேலைக்கு போகிறீங்களா? வேலைக்கு போகிறீங்க. தினத்துக்கு வேலை அப்படிங்களா? ஆமாங்க ஐயா. அதாவது வீட்டை வந்துங்க வாயு மூலையெல்லாம் வந்துங்க தெளிவாக இருக்கணும். வாயு மூலை நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையே சிறப்பாக நடக்கும். ஆகவே வந்துங்க நீங்கள் வந்து வாயு மூலையில் செப்டி டேங்க் போடுறது தப்பு. அந்த மூலையில் போட்டால் பெண்கள் ஆண்கள் இருவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகும். ஆகவே நீங்கள் வந்து கரெக்டாக நிச்சயமாக அதை சரி செய்துக்குங்க. வணக்கங்க, வாழ்க வளமுடன்.